அரைல் சன்ஷைன் எழு ஒளி வீசு இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். புதிய நாளை புதிய விடியலை காணச் செய்த இறைவனின் ஈடிணையில்லா பேரன்பை புகழ்ந்து பாட இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இறை வார்த்தையின் வழி நின்று இறை ஆசியுடன் இந்நாளை இனிதே துவங்குவோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 6-7 வரை. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலகச் செய்யும். ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் அவர்களுடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்றாட வாழ்வின் வளர்ச்சியை அதன் ஏற்றங்களை விரும்பாதவர்களே நம் எதிரிகளாவர். எதிரிகள் எப்போது நண்பராக முடியும் என்று எடுத்தியம்புகிறது இன்றைய இறை வார்த்தை. நமது செயல்கள் இறைவனுக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் நம் எதிரிகளை நமக்கு நண்பராக்குகின்றார். அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் நம்மை தீமையினின்று விலக்கி காக்கும். அன்பின் அடிச்சுவட்டில் வாய்மையின் வளர்ச்சி பாதையில் ஆண்டவருக்குகந்த செயல்கள் அன்றாடம் ஆயிரம் செய்வோம். எதிரிகளையும் நண்பராய் பெறுவோம். எழுந்து பிரகாசிப்போம். ஆமேன். ஆமேன்.